உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய்ஸ் திஸ் இஸ் கணிதம் கடினம் இல்ல இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் ட்ரீட்னமெண்ட்டி பார்ட் டூ பார்க்க போறோம் இதுவும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் பார்க்க போறோம் சரியா இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருப்போம்னா இந்த செகண்ட் சாப்ட் ஃபுல்லாவே காசு ஒன் எயிட்டி ப்ளஸ் தீட்டா சைன் ஒன் எயிட்டி பிளஸ் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரு குழப்பம் பயம் மிகப்பெரிய குழப்பமே உங்களுக்கு இருந்திருக்கும் சரியா இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தோம்னா இப்போ அப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோம் சரியா இப்போ இந்த சர்க்கிளில் நம்ம இதை என்னான்னு சொல்லணும்னா ஜீரோ டிகிரின்னு சொல்லுவோம் இது என்னான்னு சொல்லுவோன்னா நைன்ட்டி டிகிரின்னு சொல்லுவோம் சரியா இதை என்னன்னு சொல்லணுன்னா ஒன் எயிட்டி டிகிரி இதை டூ செவன்ட்டி டிகிரி முதல் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட்டி ப்ளஸ் தீட்டா ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டான்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் ஜீரோ இருக்க பிளேஸில் தான் என்ன இருக்குன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் சரியா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிளேஸு அதாவது இது ஃபஸ்ட்டு குவான்ட் இந்த ஃபஸ்ட்டு குவான்டட்டு இது செகண்ட் குவான்ட்டு இது தேர்டு குவான்ட் இது ஃபோர்த்து குவான்ரெட் சரியா அப்போ இந்த பிளேஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் நம்ம லெவன்த்தில் இதை பெரிய என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு டேபிளே போட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை புரிஞ்சிட்டீங்கன்னா போதும் எப்போயுமே மேக்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா எதையுமே மனப்படம் பண்ணவும் தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற சப்ஜெக்டோட அப்போ என்ன பண்ணால் மனப்படமாக வேணால் தேவையில்ல அந்த டேபிளில் இப்போ இது இப்போ ஜீரோ வச்சு எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்க ஜீரோலேருந்து இந்த பார்ட் அதாவது இது ஜீரோ அப்போ இங்கே போனால் என்னவாக இருக்கும் ஒன்றுன்னு வரும் சரியா அப்போ இந்த ஃபஸ்ட்டு குவான்டிட்டில் இருக்கிறது ஃபுல்லாக ஜீரோ வச்சு எழுதுனா என்ன வரும் ஜீரோ ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு குவான்டிட் என்ன பண்ணுவோம் ஜீரோ ப்ளஸ் தீட்டா இல்லாட்டி என்ன பண்ணலான்னா த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் தீட்டா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் தீட்டா ஏன்னா இது த்ரீ சிக்ஸ்டியாக இருந்துச்சுன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன்று எங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு குவான்டேட்டில் வரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நைன்ட்டி வச்சு சொல்லுவோம் நைன்ட்டி வச்சு சொல்லும் போது இந்த பக்கம் ஒரு எங்கள் லெ நைன்ட்டிக்கு லெஃப்ட் சைடு சரியா அப்போ லெஃப்ட் சைடுனா இங்கே என்ன இருக்கும் எயிட்டி நைனுக்கு அப்புறம் தான் நைன்ட்டி வரும் அப்போ நைன்ட்டிலேருந்து ஒரு டிகிரி என்ன ஆகிடுச்சு குறைஞ்சிருக்கு அப்போ என்ன வரும் இந்த டிக் ஃபஸ்ட்டு பாய்டைட் என்ன இருக்கும் நைன்ட்டி மைனஸ் தீட்டா புரியும்னு நினைக்கிறேன் சரியா புரியலன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோவை கே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நயன்ட்டிக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் நைன்ட்டி இருக்கும் அப்போ என்ன வரும் நைன்ட்டி ப்ளஸ் தீட்டா அப்போ செகண்ட் குவான்ட்ல என்ன இருக்குது நைன்ட்டி ப்ளஸ் தீட்டா அதே ஒன் எயிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் இங்கே இருக்கும் சரியா தேர்ட் குவான்ட் செகண்ட் குவாண்டர்ட்டில் ஒன் செவன்ட்டி நைன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒன் எயிட்டி வரும் அப்போ செகண்ட் குவான்டேட்டுக்கு ஒன் எயிட்டி வச்சு எழுதுனா என்ன வரும் ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் அதனால் என்ன வரும் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா அப்போ தேர்ட் குவான்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஒன் எயிட்டி ப்ளஸ் தீட்டா அதே மாதிரி டூ செவன்ட்டி வச்சு எழுதுனா என்ன வரும் இங்கே டூ சிக்ஸ்டி நைன் இருக்கும் அப்போ தேர்ட் குவான்ட் என்ன வரும் டூ செவன்ட்டி மைனஸ் தீட்டா சரியா அடுத்து ஃபோர்த் குவாடினேட்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இதனால் டூ செவன்ட்டி ஒன்று இருக்கும் அதனால் டூ செவன்ட்டி ப்ளஸ் தீட்டா அப்போ இந்த இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணிடுவோம் இதோட முடிச்சுக்கோ சரியா ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க போனால் பார்த்துட்டே இருக்க போகிறோம் சரியா அப்போ இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த குவாடினேட்டில் நம்ம எந்தெந்த தீட்டா வரும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக இதே இங்கே என்ன பண்ணுறோம் த்ரீ சிக்ஸ்டி வச்சுருக்காங்க என்ன வரும் த்ரீ சிக்ஸ்டிக்கு முன்னாடி என்ன த்ரீ ஃபிஃப்டி நைன் இருக்கும் அது எங்கே இருக்கும் ஃபோர்த்துக்கு ஒன்று இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டி மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும் இதை எழுத முடியும் அப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணுறோம் கோவாடினேட்டாக பிரிக்கணும் ரொம்ப ஈஸி தான் இதையும் மனப்படம் பண்ணணும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இப்போயும் புரியலைனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள் போட்டு போகிறேன் கண்டிப்பாகவே உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நிறையா நிறையா பேசிக்கான விஷயம் பார்க்கலாம் ஓகேம்மா சொல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அது வரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்ட் தேங்க் யூ